தினம் ஒரு நிமிடம் திருக்குறள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளை நம்ம எடுத்து மக்களோட கவனத்துக்கு கொண்டு போறோம். விழிப்புணர்வு அடைய வேண்டும்ங்கிற காரணத்துக்காக திருக்குறளும் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு அன்னூர் அப்படிங்கிற சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஐ ஹாஸ்பிட்டல், கண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அப்ப நூர் அப்படின்னாலே லைட், இறைவனது ஒளி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வச்சிருக்கிறதே எத்தனை மகத்துவம் வாய்ந்த ஒரு பாதை இஸ்லாமியர்கள் பின்பற்றாங்க அப்படிங்கறத பாக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனுடைய அத்தாட்சியை அதில் பயன்படுத்துறது, சொல்லாடல்களை பயன்படுத்துறது. அப்ப இங்க வந்து பார்க்கும்போது இந்த கண் மாடல் இதுல வந்து டெஸ்ட் பண்ணி கண்ணை பார்க்கும்போது அதுல அந்த ஒளியை பாய்ச்சும் போதுதான் இத்தனை நாள் இந்த கண்ணுலதான் பார்வையில நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனா அதை ஸ்பெஷலைஸ் பண்ணியோ அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தியோ நம்ம செய்யல. ஆனால் கண்ணுல ஒரு பிரச்சனை, அது தலைவலியை உண்டு பண்ணுது அப்படிங்கும் போது நம்ம அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறோம். திருக்குறள் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, அத்தியாயம் 76:2, ஆண் பெண் கலந்த ஒரு இந்திரிய துளியை கொண்டு நிச்சயமாக நாம் தான் மனிதனை படைப்போம். இவ்வளவு கேள்வியை கேட்கிற இடம் 6 அறிவை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன துளியில இருந்துதான் நான் தான் உன்னை படைச்சேன் அப்படின்னு இறைவன் சொல்றான். சொல்லிட்டு இந்த கண் சார்ந்த இந்த இடத்துல இருந்து இதை ரொம்ப அழகா பதிவு செய்ய வேண்டி இருக்கு. அவனை நாம் சோதிப்பதற்காகவே செவி உடையவனாகவும் பார்வை உடையவனாகவும் படைத்தோம் சொல்றான். டெஸ்ட் பண்றதுக்காக மனிதன் எத்தனை யோக்கியமாக சத்தியத்தின் பாதையில் செல்றான், அல்லாஹ்வின் பாதைக்காக எதையெல்லாம் தியாகம் செய்யறான், நபிகளாரின் வழியை எப்படி பின்பற்றான் அப்படின்னு பரிசோதிப்பதற்காகத்தான் இறைவன் பார்வையை கொடுத்திருக்கோம்னு சொல்றான். அப்ப இந்த பார்வையை கொண்டு எல்லாத்தையும் பார்க்கிறோம். நல்லது கெட்டது எல்லாம் தெரியுது. சபியாவின் மரணம் தெரியுது, சுனைத்தான் மரணம் தெரியுது, பிள்ளைகள் வன்கொடுமையில இறக்குறது தெரியுது, ஏழை பசியோட இருக்கிறது தெரியுது, வைத்தியம் இல்லாம இவ்வளவு பேர் செத்து கொண்டிருக்காங்கன்னு தெரியுது, எல்லாமே தெரியுதுதான். கல்வி இல்லாம இத்தனை பிள்ளைகள் செத்து போறாங்கன்னு தெரியுது. அனைத்தும் தெரிந்தும் கூட அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கடந்து போறோம்ல. அப்ப இறைவன் மறுமை என்ற ஒரு நாள் வரும்போது உன் பார்வையை இழக்க செய்து நரக நெருப்புல தூக்கி போடுவான் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருள். அதனாலதான் உன்னை பரிசோதிப்பதற்காக உனக்கு செவியையும், காது கேட்குது இல்ல அவங்களோட அலறல் சத்தம்னா, கண்ணு தெரியுது இல்ல அவங்க வழிய பாக்குறல அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்கான்னு பார்க்கும்போது, இதை விட அழகாக இந்த கண் பார்வைக்கான விளக்கத்தை எந்த மார்க்கமும் சொல்லவே. இறைவன் மிகப்பெரியவன், நாம் பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு நம்புவோம். நமக்கு கண் தெரியுது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், காது நல்லா கேட்குது, அவங்க கஷ்டத்துக்கு ஏதாவது நிவாரணத்தை அல்லாஹ்வின் பாதைக்காக செய்வோம் என்றால் இறைவன் மிகப்பெரியவனாக நம்மை பாதுகாப்பான். ஆமீன்.